இது தீவினைகள் வந்து மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம், நல்வினை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்வினை அப்படி இருக்கீங்க சின்ன சதவீதம். இந்த கர்ணன் வந்து இறப்பின் பொழுது புண்ணியங்களை பெற்றதாக சொல்றாங்க இல்லையா, அந்த கருத்து சரியா இல்ல? அவன் விரும்பி கொடுக்கலாம், நாம நம்முடைய புண்ணியத்துல மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பாவத்தான் கொடுக்க முடியாது. அவன் கர்ணன் புண்ணியம் தானே கொடுக்கலாம், கண்ணன் விரும்பி கேட்கறதா சொல்லப்படுது இல்லீங்க. இல்ல இல்ல, வேண்டுகிறான் அப்ப புண்ணியத்தை கொடுப்பான்னு கேக்குறான். அவன் கர்ணன் விரும்புறான் இல்லையா, நான் கொடுக்க முடியாது சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லதை கொடுன்னு கர்ணன் கூட கிருஷ்ணன் கூட கேட்கலாம். அவன் கர்ணன் விரும்புறான், அது விரும்பி என்ன செய்யறான், யான் செய் புண்ணியம் அனைத்துன்றான். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துறான், அவன் புண்ணியம் யான் செய் புண்ணியம் அனைத்துன்னு சொல்றான். அதுதான் நயன் சொல்லுவாங்களே, புண்ணியத்தெல்லாம் கொடுக்கறாங்களே அது ஒரு புண்ணியம் அல்லவான்னு கேட்பாங்க. புண்ணியத்தெல்லாம் கொடுக்கறானே அது ஒரு புண்ணியம் அல்லவா, அப்ப எங்க அவன் அவனுக்கு புண்ணியம் போகுது? அதனால என்ன பண்றானா, யான் செய் புண்ணியம் என்றால் இலக்கணத்துல வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. மூன்று காலம் செய்த வினை, இப்ப நான் செய்யறேன் இல்லையா இந்த வினை, இதனால எனக்கு ஒரு புண்ணிய பின்னால வந்தா அந்த வினை எல்லாம் எல்லாம் உனக்குட்டான். எனவேதான் யான் செய் புண்ணியம் அனைத்தும் இந்தேன் என்று சொல்றான்னு வருது. அவன் தரலாம், கர்ணன் விரும்பி தரலாம், அப்படின்னா நல்ல நல்லதை தரலாம் என்று